உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட பல விஷயங்கள் குறித்து உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம். சென்னை திருமுல்லை வாயல் பகுதியை சேர்ந்த பெண் ஒருத்தங்க நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து சரியான மார்க் வரல, தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறனால மனம் முடிஞ்சு தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த நியூஸ் பார்த்தீங்களா? அது தொடர்ந்து நிறைய சர்ச்சைகள் எழுது. ஆல்ரெடி அவங்க வந்து பிலிப்பைன்ஸில் படிக்கிறாங்க, ஆனால் இங்கே இந்தியாவில் கிடச்சி படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த முயற்சி அவங்க எடுத்திருக்கிறாங்க. அது தோல்விங்கிறனால அவங்க இறந்து போயிட்டாங்க. இது தொடர்பாக நீங்கள் சி ஆக்சுவலி என்னென்னா நீட் தேர்வு மனமுடைந்து அந்த ரிசல்ட்னால தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. முதல்ல அந்த மாணவியினுடைய மரணத்துக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை வருத்தங்களை நான் முதல்ல பதிவு பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நீட் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்கா அப்படின்னா கூடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் பலமுறை நம்மளுடைய வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன், இந்த அரசாங்கம் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறாங்க, ஒன்றிய அரசுன்னு பேசுகிறாங்க. 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அதில் 1.5 வருஷம் 2 வருஷம் இவங்க ஆட்சிக்கு வந்து நீட் தேர்வு நடந்து ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இது 2வது முறை நீட் தேர்வு ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. 2வது முறையாக மாணவர்களுடைய தற்கொலை என்பதும் நடந்திருக்குது. இதற்கு காரணமாக நான் இதே அரசாங்கத்தை தான் குற்றம் சாட்டுவேன். அது என்னங்க, அது மத்திய அரசு தானே நீட்டை கொண்டுட்டு வந்துச்சு. உங்களுக்கு பாஜக பிடிக்கும்னா பிடிக்கும்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு பாஜக கொண்டுட்டு வந்த நீட்டுக்கு எப்படி இவங்களை குற்றம் சாட்ட முடியும்னு சொன்னால், பாஜக கொண்டுட்டு வரல நீட்டை, நீட்டை கொண்டுட்டு வந்தது காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதலின்படி எல்லா மாநிலங்களிலும் நடத்தப்படுகிறது. ஸோ நான் ஆரம்பத்திலிருந்தே இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு நிலைப்பாடு உண்டு. என்னுடைய நிலைப்பாடு என்னென்னா, நீட் தேர்வு போன்ற ஒரு தேர்வு அவசியமான அவசியம், ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஏன்னா நீட் தேர்வுடைய அந்த ஒட்டுமொத்த பாடத்திட்டமும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸில் இருக்கிற சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும்போது தமிழ்நாடு மாணவர்கள் திடீரென்று அதை கொண்டு வரும் பொழுது அதை எழுதுவதற்கு சிரமப்பட்டார்கள். ஒரே மாதிரியான தேர்வு நாடு முழுவதும் என்ற ஒரு தேர்வை கொண்டு வருவதற்கு முன்பாக நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் இருக்கிறதா, எல்லா மாநில அரசினுடைய பாடத்திட்டங்களும் அது போன்று, அதாவது இந்த தேர்வுக்கான பாடத்திட்டத்தோடு ஒத்துப்போகக்கூடிய பாடத்திட்டமா என்பதை ஒரு ஆய்வுக்குட்படுத்தி அதற்கேற்றவாறு ஒரு சில மாநிலங்களுக்கு அந்த பாடத்திட்டத்தை மாற்றி இந்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கான ஒரு பீரியடை, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் வந்து இதே பாடத்திட்டத்தை ஒத்து தான் அவர்கள் 10 வருடமாக இருக்காங்கன்னா அவங்கள உடனடியாக நீட் தேர்வில் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். வேறு ஒரு மாநிலம் இப்போ தமிழ்நாட்டுக்கும் அந்த நீட் தேர்வினுடைய பாடத்திட்டத்துக்குமான ஒரு வேரியேஷன் இருக்குன்னா இவங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகள் விலக்கு என்று இதை இப்படி தான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்திருக்கணும். இப்போ ஜிஎஸ்டியில் எப்படி நிறைய கரெக்டிவ் மெஷர்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு சில பொருட்களுக்கான வரி விகிதத்தை கூட்டுறது குறைக்கிறதுன்னு, அது போன்று தான் நீட் தேர்விலும் செய்திருக்க வேண்டுமானால் இது அரசினுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லாத வண்ணம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வழக்காடப்பட்டு அந்த வழக்கில் நீட் தேர்வின் மூலமாகத்தான் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துவிட்டது. அந்த வழக்குக்காக வாதாடியவர் யார் என்றும் நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ஐயா பா சிதம்பரம் அவர்களுடைய மனைவி அம்மையார் நளினி சிதம்பரம் அவர்கள் தான். தொழில் முறையாக அவர் ஒரு வழக்கறிஞர், அதனால் அவர் வாதாடினார் என்று வைத்து கொண்டாலும் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களே பலமுறை சொல்லியிருக்காரு, நீட்டை நீக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாதுங்க, நீட் வேணுங்க, நீட்டுங்கிறது ரொம்ப அவசியம், எங்கள் அம்மா வாதாடினாங்கிறதுக்காக இல்லை, அஃப்கோர்ஸ் அதுதான் வந்து சரியான முறைன்னு கார்த்தி சிதம்பரம் போன்று நீட்டை எதிர்க்கக்கூடிய கூட்டணிக்குள்ளாரே ஆதரிக்கக்கூடிய நபர்களே இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் தேர்வு இந்த ஆண்டு நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஓவராலாக தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நீட் தேர்வை எழுதுபவர்களுடைய எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 50,000-க்கும் அதிகமான மாணவர்கள், அதாவது ஓவரால் ஸ்ட்ரென்த்தில் நான் சொல்ல வரேன், கடந்த ஆண்டு எழுதினவங்களை விட இந்த ஆண்டு அதிகமான பேர் எழுதியிருக்காங்க. தமிழ் வழியில் நீட் தேர்வு எழுதினவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குதோ, அதே போல் மருத்துவத்தை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத, மருத்துவ படிப்பு படிப்பதற்கான சாத்தியமே இல்லாத சமூக பின்னணியிலிருந்தும் பொருளாதார பின்னணியிலிருந்தும் வரக்கூடியவர்களுடைய குழந்தைகளுக்கும் நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்குதானே அமைந்திருக்குது. ஸோ இப்போது இந்த அரசு என்ன பண்ணணும், ஏன் இந்த அரசின் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். தமிழ்நாடு அரசு முதல்ல இதில் ஈகோ பார்க்காம தங்களுடைய தோல்வியாக கருதாமல் முதல்ல மாணவர்களுக்கு புரிய வைக்கணும், சி நீட் தேர்வை விளக்க முடியாது, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை முதல்ல திறந்த மனதோடு இதை அணுகணும். இங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அழைத்து பேசணும். இங்கே இருக்கக்கூடிய நீட் கோச்சிங் சென்டர்ஸ் வச்சுருக்கவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல மருத்துவர்கள், இன்னும் சொல்லப்போனால் அரசு மருத்துவர்களே பல பேர் வந்து நீட் கோச்சிங் சென்டர்ஸை ப்ரைவேட்டாக வேறு வேறு பெயர்களில் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களையெல்லாம் அழைத்து பேசுங்க.
என்ன கோச்சிங் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான சிலபஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, எப்படி அவங்க அதில் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறீங்க, இதை அரசு பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். இதுதான் ஒரு அரசு பண்ண வேண்டிய விஷயம். சும்மா இன்னமும் போயிட்டு மாணவர்களை குழப்பக்கூடிய விதத்தில் நீட் தேர்வுக்கு நாங்கள் விலக்கு வாங்கிடுவோம் விலக்கு வாங்கிடுவோம்னு சொல்கிறது எந்த வகையிலையும் சரி ஆகவே ஆகாது. இதை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். இது திமுக அரசுங்கிறதுக்காக நான் குற்றச்சாட்டு சொல்லு. அதிமுக அரசு வந்திருந்தாலும் என்னுடைய நிலைப்பாடு இதுதான், ஒரு விஷயத்தை உங்களால் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, அது ஒரு சட்டமாக உரு பெற்று விட்டது, நீங்கள் உங்களால் விலக்கு பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள், அல்லது அப்படியான ஒரு தார்மீக அந்த ஒரு கிரவுண்ட் இருக்கும்ல, அந்த பிரிமாஃபேசி இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு, ஒரு முகாந்திரமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் முட்டி மோதுறோங்கிற பேரில் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் மாணவ சமுதாயத்துக்கு கடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இப்போ எல்லா பசங்களுமே நீட் தேர்வு வந்து நிச்சயம் நடக்கும்னு நம்புற மாதிரி அந்த கூட்டத்தில் ஒரு 2% or 3% இந்த வருஷமாவது நீட்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும் நினைப்பாங்களா மாட்டாங்களா? பசங்களுக்கு ரொம்ப இயல்பான ஒரு மனநிலை, இன்னைக்கு மழை பெஞ்சதுன்னா ஸ்கூல் லீவ் விட்டுற மாட்டாங்களான்னு நினைக்கக்கூடிய ஒரு இயல்பான மனசு தான் மாணவர்களுடைய மனசுங்கிறது. அவங்ககிட்ட நீ என்ன சொல்லிடணும்னா, இல்லை மழை அடித்தாலும் சரி இடி அடித்தாலும் சரி ஸ்கூல் நடக்கும், அந்த மாதிரி என்ன ஆனாலும் நீட் நீ எழுதுவ, நீட்டுக்கு நீ ரெடி ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையை அரசு கொடுத்து அவங்கள பலவீனமாக்காம அவங்கள அடுத்த கட்டத்தை நோக்கி, அதாவது இந்த நீட் தேர்வை எதிர்கொள்றது ஈஸி தான், கமான் சூசைட் பண்ணிக்காதீங்க, சூசைடுங்கிற ஒரு எண்ணை நோக்கி போகாதீங்க, பாருங்க இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, அந்த சக்சஸ் ஸ்டோரிஸை காட்டணும். ஏன் அதை மாநில அரசு காட்டுவதற்கு மறுக்கிறது என்றால், அதை காட்டினால் இங்கே நீட்டுங்கிறது சகஜமாயிடும், இங்கே நீட் தேர்வுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போது ஒரு பக்கத்துக்கு வந்திருந்தது தினத்தந்தி பத்திரிகையில் அந்த மாணவியினுடைய தற்கொலை நிகழ்வு வந்து ஒரு பக்கத்துக்கு வந்திருந்தது. நான் தேடி தேடி பார்க்குறேன் தினத்தந்தியில் இந்த நீட் தேர்வால் வெற்றி பெற்றவங்க இருக்காங்கல்ல, இந்த நீட் தேர்வில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சபரிமாலா அவர்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஜெயிச்சதா போன வருஷம் ஒரு நியூஸ் வந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சபரிமாலா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு பல்வேறு கலைப்பிரங்கள் நடந்தது, எது எப்படியோ மொத்தத்தில் ஒரு நியூஸ் வந்தது. அந்த மாதிரி இந்த முறையும் நிறைய செய்திகள் இருக்கிறது, நிறைய பேர் வந்து மாணவர் மாணவிகள் வந்து மிகவும் கடினமான சூழலில் படித்து இந்த நீட் தேர்வுக்கு தயாராகிருக்காங்க. எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, எல்லா வகுப்புகளுக்குமே மேலிருந்து கீழ் வரை குறைந்திருக்கிறது. நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீட்டில் அவங்க தேர்வாக்கிட்டாங்கனாலே உங்களுக்கு சீட் கிடைக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 94%, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பொது பிரிவுக்கு இத்தனை சதவீதத்துக்கு மேல், இதுவே வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதான் ஓவரால் அது ஓபிசி கேட்டகரிக்கு தாழ்த்தப்பட்ட பட்டியலின வகுப்புக்கு இவ்வளோன்னு அவங்க பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்துருச்சுனாலே எல்லோருக்கும் இடம் கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது. பட் ஆனால் அவங்க நீட்டை கிளியர் பண்ணிடுறாங்க, அதை வைத்து அவர்கள் அடுத்த ஆண்டு கூட அவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம், அடுத்த ஆண்டு கட் ஆஃப் குறைஞ்சதுனா இல்லை அவங்க மறுபடியும் அந்த தேர்வை அட்டம் பண்ணலாம். இப்படித்தான் நீட்டினுடைய சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டமே பல பேருக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் பார்க்கிறது என்னென்னா, தமிழக மாணவர்கள் ஓரளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய இந்த பொய் வாக்குறுதிகளை நம்புவதற்கு தயாராக இல்லாமல் படிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இவங்களெல்லாம் நம்பி நம்ம வந்து நீட் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தான் முட்டால், நம்ம நீட் தேர்வுக்கு தயாராகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி நகர்றாங்க. நான் பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதும் அதுதான், தயவு செய்து இந்த நீட் தேர்வுக்காக மனமுடைந்து தற்கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரியான முடிவுகளை நோக்கி போகாதீங்க. அதே மாதிரி பெற்றோர்களும் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ட் நோக்கி தள்ளாதீங்க. நீட்டில் சீட் கிடைக்கல அப்படின்னா அவ்வளோதான், டாக்டர் ஆகலைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு குழந்தைங்களை தள்ளாதீங்க. டாக்டர் ஆகலைன்னா அவ்வளோதாங்கிறீங்க, உங்கள் குழந்தைய இல்லாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக. ஸோ டாக்டர் ஆகலைங்கிறதுக்காக உங்கள் குழந்தைய நீங்கள் பலி கொடுக்க தயாராகிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதற்காக டாக்டர் இல்லைன்னா என்ன, நீ போய்ட்டு வேற ஒன்று படிக்க வேண்டியதானோன்னு நான் சொல்ல மாட்டேன், இருந்து போராடி அதற்கான முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக நீட் தேர்வு என்பது கிளியர் பண்ணுவதற்கான எல்லா கெப்பாசிட்டியும் தமிழக மாணவர்களிடம் அதிகமாகவே இருக்குது. அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை நம்பிக்கை, ஒரு வழிகாட்டுதல், அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லணும், இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை, இதில் தப்பே கிடையாது, இதை ஒத்துக்கிறது என்ன தப்பு. இப்போ அறிஞர் அண்ணா 1967 ஒத்துக்கிட்டார் இல்லையா, தனி நாடுங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு ஜெயிச்சவர், ஜெயிச்ச ஒரு வருஷத்துக்குள்ளாரே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இட் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த திராவிட நாடு கோரிக்கையை அவர் கைவிடுறாரு இல்லையா. ஸோ 3 படி நிச்சயம், 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னாரு. ஸோ அப்படின்னா அப்போவே அவருக்கு ஆப்ஷன் இருக்குது, 3 படின்னு சொல்கிறோம், வந்தால் 3 படி முடிஞ்சால் கொடுப்போம், இல்லைன்னா 1 படியாவது கொடுப்போம். அந்த மாதிரி நாம நாங்கள் சொன்னோம், ஹானஸ்டாக நாங்கள் போராடணும், பழைய கூட தூக்கி பிஜேபி கவர்மெண்ட் மேலே போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நான் நேரடியாகவே சொல்கிறேன், நீங்கள் பழைய தூக்கி அவங்க மேலே போட்டுக்கோங்க. ஆமாம் நாங்கள் முட்டி மோதுறோங்க, 2 வருஷமாக எங்களால் முடியல, இதற்கு மேலும் நாங்கள் மாணவர்களுக்கு பொய் வாக்குறுதி கொடுக்க விரும்பலன்னு திமுக சொல்லிச்சுன்னா அதனால் என்ன திமுகவுடைய என்னுடைய இமேஜ் சரிஞ்சிடுமா என்ன? முதல் முறையாக ஒரு இந்தியாவிலேயே ஒரு கட்சி தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை என்பதை திறந்த மனதோடு ஒப்புக்கொண்ட கட்சி என்ற ஒரு நல்ல பேர் தான் கிடைக்கும். நான் சொல்ல வருது உனக்கு புரியுதா? அப்போ திமுகவுடைய இமேஜ் தான் கூடும், நாங்கள் ஹானஸ்டாக போராடணும், பிஜேபி தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இல்லை எங்களால் வந்து சட்ட போராட்டத்தில் வந்து அதற்கான இடங்கள் இல்லை, அதற்கான கிரவுண்ட்ஸே இல்லாமல் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ வேறு வழி இல்லாமல் சொல்கிறோம். பட் இன்டர்ன் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, தரமான கோச்சிங் சென்டர்ஸை அரசின் சார்பாக கட்டமைச்சு நாங்கள் இந்த நீட்டை கொண்டுட்டு போய் அதில் ஜெயிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் அதிகப்படுத்தி, நீட் தேர்வில் இந்தியாவிலே அதிகமான வெற்றியை குவிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான்,
தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மிஞ்சி தான் மற்றவங்களுக்குலாம் நீட்டில் சீட் அப்படிங்கிற லெவலுக்கு நாங்கள் கொண்டுட்டு போவோம்னு சொல்லுங்களேன். ஸ்போர்ட்டிவான ஸ்பிரிட்டு தானே இல்லையா? அப்போ ஒலிம்பிக்கில் போயிட்டு விளையாடுறோம், பதக்கம் கிடைக்கலன்னா ஒலிம்பிக் சென்டர்ஸ் விளையாட்டு பயிற்சி மையங்களை உருவாக்கணும்னு ஒவ்வொரு தடவை ஒலிம்பிக் நடக்கும்போது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுவோம் இல்லையா? ஒலிம்பிக்ஸில் மெடலில் கடைசி கடத்தில் இருப்போம். அப்போது எல்லோருமே என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, உடனடியாக பார்த்தீங்கன்னா மாநில அரசுலேருந்து மத்திய அரசுலேருந்து எல்லோரும் நிறைய உள் விளையாட்டு அரங்கங்களை உருவாக்கணும், நிறைய விளையாட்டு பயிற்சியாளர்களை ஊக்குவிக்கணும், இளம் விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும்னு பேசுவோம். அடுத்து மறுபடியும் 4 வருஷம் கழிச்சு ஒலிம்பிக்ஸ் வரும்போது தான் பேசுவோம். அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ நீட்டும் நீட் தேர்வு ரிசல்ட் வந்தவொடனே இப்போ இவ்வளோ புலம்புறோம், இப்போ மறுபடியும் அடுத்து மறந்துடுவோம். மறுபடியும் அடுத்த வருஷம் நீட் தேர்வுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு தடவை பேசுவோம், ரிசல்ட் வரும்போது ஒரு தடவை பேசுவோம். அப்படியே இந்த 5 ஆண்டுகளை திமுக அரசு ஓட்டிவிடக்கூடாது. அது மக்களுக்கு செய்யக்கூடிய, மாணவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட, உங்கள் இலக்குகளை அடைய, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற, உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல், டியர் லைஃப், ஐ லவ் யூ. சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தகவல்களை பாருங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஃப்ளைட்ல பயணிக்கும் பொழுது அந்த விமான கட்டணம் அப்படின்றது அதிகமா இருந்திருக்கு அவருக்கு. ஆமா, அவருக்கே மக்களே நினைக்கிறாருல்ல, நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா தனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா மக்களுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவர் கருதி தமிழ்நாடு அரசு வந்து விமான சேவை வந்து செய்யணும், அதுக்கு பேர் வந்து பெரி ஏர் அப்படின்னு வந்து பேர் வச்சு அந்த விமான சேவை வந்து அரசு ஏன் செய்யக்கூடாது கேட்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எப்படி அது புதுசா இருக்கு? பெரி பெரி ஏர் அது செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? நான் அருமையான கருத்து, இப்படி ஒரு கருத்து எல்லாம் அதெல்லாம் வந்து தஞ்சாவூர் கோவில்ல கல்வெட்டில் பொறித்து வைத்துக் கொண்டு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தாருனா பின்வரும் சந்ததி படித்து தெரிஞ்சு. இல்ல, டாஸ்மாக அரசு நடத்தும் பொழுது விமான சேவை நடத்தக்கூடாது? நடத்தலாமே. நான் என்ன இப்போ நடத்தக்கூடாது நான் சொன்னேன், தாராளமாக நடத்தட்டும். ஆனால் நீங்களே தான் உங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, பல நியூஸ் சேனலில் குறிப்பாக நியூஸ் ஜெயிலெல்லாம் போட்டு இதை போட்டு கலாய்ச்சி எடுத்துட்டாங்க. எங்கேயோ ஒரு பஸ்ஸு போகுது, ஸ்பேர் பார்ட்ஸாக கிளண்டு விழுந்துக்கிட்டு போகுது, முதல்ல அதை சரி பண்ணுங்கய்யா. இதே மாதிரி நீங்கள் ஏர்வேஸ் நடத்தி அங்கேருந்து ஏரோப்ளைனில் போகிற வழியில் ஒவ்வொன்றா கிளண்டு விழுந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி, முதல்ல இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை ஒழுங்காக நடத்துங்க. இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக், நான் பெரிய ஏர்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி இது டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளா இல்லை ஒரு சவாலாக கூட சொல்கிறேன். நீங்கள் பெரிய யார் தொடங்குறதெல்லாம் அப்புறம் தொடங்குங்க, முதல்ல டாஸ்மாக்கில் பில்லு போட்டு சரக்கு விற்க ஆரம்பிங்க முதல்ல. அது உங்களால் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் கவர்மெண்ட் இருக்குல்ல, சரி நீட்டை தான் விளக்க முடியாது, அதை பற்றி பேசி முடிச்சிட்டோம். இந்த 3.5 வருஷம் 4 வருஷத்தில் டாஸ்மாக்கில் பில்லு போட்டு சரக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் குறைந்தபட்சம். நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் பெரிய யாரெல்லாம் தொடங்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் டாஸ்மாக்கின் மூலமாக மட்டும் பல 100 கோடிகள் இந்த மாதிரி பில் பண்ணப்படாத வருவாயாக டாஸ்மாக் ஊழியர்களில் தொடங்கி மண்டல மேலாளர்களிலிருந்து அந்த டாஸ்மாக்கை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் வரை எல்லோருக்கும் வெவ்வேறு வகைகளில் வெவ்வேறு சேனல்ஸில் பிரித்து சென்று சேர்க்கப்படுகிறது. இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இப்படித்தான் நடக்குது. திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு தான் டாஸ்மாக்கில் வந்து பில்லு போடாமல் வைக்கிறாங்களானா, அதிமுக ஆட்சியிலையும் பில்லு போடாமல் தான் வைத்தாங்க. நான் அதை தான் சொல்கிறேன். மத்திய நிதியமைச்சருடைய செயல்பாடுகள் பற்றியெல்லாம் நிறைய விமர்சிக்கிறார்கள் நம்மளுடைய தமிழக நிதியமைச்சர், நம்முடைய மரியாதைக்குரிய திரு பிடிஆர் அவர்கள். அவருக்கு தெரியாதது இல்லை, இங்கே பில் போடாமல் ஒரு அரசினுடைய பொருள் விற்கப்பட்டால் அரசுக்கு அதன் மூலமாக வருவாய் இழப்பு ஏற்படும் என்பது அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. டாஸ்மாக்கில் ஏன் பில்லு போட்டு விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதியமைச்சராக, ஏன்னா நீ பார்த்துருக்கீங்கள முதல்வன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் குண்டூசி வாங்கினாலும் சரி, கார் வாங்குறதா இருந்தாலும் சரி, பில்லு போட்டு வாங்குங்க வரும். ஏன்னா எவ்வளோ அன்றைக்கு வரி வருவாயாக விற்பனை என்ன, அதற்கான வரி வருவாய் என்னங்கிறது தெரியும் இல்லையா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள், நான் சொல்கிறது வருஷம் முழுக்க இல்லை, ஒரே ஒரு நாள் நீங்கள் டாஸ்மாக்கில் பில்லு போட்டு நீங்கள் விற்பனையை நடத்தி காட்டுங்கள். அப்புறமா நீங்கள் பெரியார் தொடங்குறது, சின்னையார் தொடங்குறதுலாம் அப்புறம் தொடங்கலாம். இதை வந்து திரு டிஆர்பி ராஜா அவர்கள் திரு பிடிஆர் அவர்கள்ட்ட சொல்லணும். திரு பிடிஆர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களிடம் பேசி, மிஸ்டர் செந்தில் பாலாஜி, I'm going to implement this bill scheme in TASMAC. So one day. Kindly cooperate. Kindly please cooperate. மட்டும் அவர் சொல்லட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம பெரியாரெல்லாம் தொடங்கலாம். செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னதுனே எனக்கு அந்த வழக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆமாம், உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க திரும்ப அந்த வழக்கை எடுக்கிறோம் நாங்கள் கையில். போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது பணம் வாங்குகிறதாக சொல்லப்படுது, திரும்ப அவர்கள் பணம் கொடுத்து அந்த வழக்கை வந்து முடிச்சிட்டாங்க. இந்த உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க திரும்ப அந்த வழக்கை வந்து விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு எந்த, இல்லை இந்த வழக்கை பற்றி நம்மெல்லாம் சொல்கிறத விட இதை பற்றி கலைஞரே எழுதியிருக்கார். கலைஞருடைய ஃபேஸ்புக் பேஜில், கலைஞர் கருணாநிதிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் இன்னமும் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் போயிட்டு செந்தில் பாலாஜியை பற்றியே பேசியிருக்கிறாரு. சரியா, போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில் நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானோர். இது குறித்து 48 பேர் புகாரும் கொடுத்திருக்கிறாங்க.
ஆள் கடத்தல் புகாருக்கு உள்ளான அவருக்கு இப்போது தேர்தலில் போட்டியிட, அது வேறொரு தொகுதியிலே போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதிமுகவில் செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை. ஸோ இது மாதிரி மிகவும் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. ஏன்னா நியமனங்கள் பொதுவாக எல்லோருக்குமே தெரியும், எப்போ கண்டக்டர் இந்த மாதிரியான டிரைவர்ஸ் நியமனங்கள்லாம் நடக்குது அப்படின்னா போக்குவரத்து துறையில் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி பணம் கொடுக்கிறார்கள், கொடுத்தவர்களுக்கு வேலை தரப்படவில்லை. அதற்குள்ளாக இவருடைய இலாக்கா மாற்றப்பட்டு அந்த ஆட்சியை முடிஞ்சு அதற்கு பிறகு பல்வேறு குழப்பங்கள், இவர் வெளியில் வராரு, எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இப்போ இவர் திமுகவில் அமைச்சராக இருக்கிறார். இப்போ 2021 இந்த வழக்கு, இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது முந்தைய அதிமுக ஆட்சியில். இவர் அதிமுகவில் இருந்த பொழுது அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நடந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கும்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த அமைச்சர்களுடைய தரப்பாக என்ன சொல்லப்படுகிறதுன்னா, யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டோன்னு. எவ்வளோ நேர்மையாக அவர் உண்மையை சொல்கிறார் பாரு. அவர் வந்து குழந்தைக்கு சமம். அவர் வந்து மறுக்கலாம் இல்லை, நான் வாங்கலைன்னா அவர் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தாருனா தான் நீ செந்தில் பாலாஜியை விமர்சிக்கணும். அவர் ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அப்படி இப்படி, அவர் கொஞ்சம் வில்லன் மாதிரி. இன்னும் அவர் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டின் ஏக்நாத் ஷிண்டேன்லாம் சொல்கிறாங்க. நான் அப்படி கிடையாது, அவர் ரொம்ப இயல்பாக ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, அகஸ்மாத்தான் போய் சொல்லிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, அம்மங்கையே நான் வாங்கினேங்க, அதுக்கு நான் கொடுத்துட்டேன், நான் கொடுத்து செட்டில் பண்ணிட்டே வேணா நீங்கள் கேளுங்க. என்னுடைய உயர்நீதிமன்றமும் ஒரு படி மேலே போயிட்டு, வா அப்படியா, ஸோ கோர்ட்டுக்கு வெளியில் நீங்களே முடிச்சுக்கிட்டீங்களா, ஃபைன் சூப்பர், அப்படின்னா இந்த கேஸ் எதுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் எதுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிச்சு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நேரத்தையும் வீணடிக்கணும்னு சொல்லி இந்த வழக்கு முடிச்சு வைக்கப்படுது. அப்போது இந்த வழக்கு மீண்டும் எஸ்கலேட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு என்ன தொடுக்கப்படுதுன்னா, ஒரு அமைச்சர், அதாவது பதவி பிரமாணம் எடுத்த, ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்த ஒரு அமைச்சர், அந்த பதவியை மிஸ்யூஸ் பண்ணி, சரியா, அந்த அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை அவர் வந்து துஷ்பிரயோகம் பண்ணி பணம் வாங்கியிருக்கிறார். திரும்ப கொடுத்துட்டா, இப்போ சொத்து குவிப்பு வழக்குன்னு அமையர் ஜெயலலிதா மேலே நடந்தது. இப்போ சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க குமாரசாமி கிட்ட போயிட்டு, இல்லை குன்ஹா கிட்ட போயிட்டு, இல்லைங்க நான் கொஞ்சம் தவறு தாங்க பண்ணிட்டேன், கொஞ்சம் சொத்து சேர்த்துட்டேங்க, அது எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுத்துட்றேன், வேணா வட்டியோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை வேணா அந்த கொடநாடு பங்களாவை வேணா எடுத்துக்கோங்க வட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அதை ஏற்றுக்க முடியுமா? இல்லை, திருட்டு என்பது திருட்டு அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதனால தான் இன்னைக்கு அவங்கள A1ங்கிறாங்க. அப்படித்தான் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தான் A1, சரிங்களா? ஸோ அந்த செந்தில் பாலாஜி மேல் தொடர்க்கப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாம் ரத்து பண்ண முடியாது, நீ எப்படி எப்படி ரத்து பண்ணுவேன், பணம் வாங்கியது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது, புகார் கொடுத்தவரும் அதை சொல்கிறார், புகார் யார் மேலே கொடுக்கப்பட்டதோ அவரும் அதை ஒத்துக்கொள்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன அடிப்படையில் இந்த வழக்கை நீங்கள் முடிச்சு வச்சிங்க? முடிக்க முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. இதன் மூலமாக இரண்டு விஷயங்கள். ஒன்று, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு குட்டு போட்டிருக்குது, இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு. ரெண்டாவது, திரு செந்தில் பாலாஜி அவர்களின் மேல் தலைக்கு மேல் ஒரு கத்தி எப்போதும் தொங்கிக் கொண்டே இருப்பதாக பலரும் பல நாட்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவர் மேலே வேறு சில வழக்குகளும் இருப்பதாக, எப்போ வேணாலும் அவர் மேல் வந்து இடியின் சார்பாக எக்கனாமிக் அஃபென்ஸ்லேருந்து அவர் மேலே ஏதாவது வழக்குகள் தொடரப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குதுன்னெலாம் பேசிக்கிட்டு இருந்த பொழுது, இப்போது இந்த வழக்கு வேறொரு ரூபம் எடுத்திருக்கிறது. இந்த வழக்கு அவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கல. ஏன்னா சின்ன வழக்கு தான், சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது. அமையர் ஜெயலலிதா அவர்கள் மேல் பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொன்னது மாதிரி, இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் அல்லது ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் பலர் பேசி 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 பல ஆயிரம் கோடிக்கு சொத்துன்னு பேசினாலும், அவங்க தண்டனை பெற்றது வெகு சில கோடிகளுக்கான ஒரு சின்ன ஒரு வழக்கு தான். சின்ன வழக்கு தானேன்னு அவங்க நினச்சது தான் அவங்களை கடைசி காலத்தில் சிறை வரைக்கும் அவங்களை கொண்டுட்டு போச்சு. கடைசி வரை அவங்களுடைய பெயருக்கு முன்னாடி அந்த தீராத ஒரு குற்றம் அப்படிங்கிற ஒரு பின்னணியை கொண்டுட்டு வந்து சேர்த்து ஒரு சின்ன வழக்கு தான். அப்படியான ஒரு சின்ன வழக்கு தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அவருடைய ஸ்டேட்டஸ்க்கெலாம், அவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவர் எவ்வளோ வாங்கினாரோ அந்த மாதிரி 1000 times கூட செட்டில் பண்ணலாம். ஆனால் இந்த வழக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் செட்டில் ஆகாது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரிய வருது. நீதித்துறையின் மேல் மக்களுக்கு, ஒரு சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இது போன்ற தீர்ப்புகளின் மூலமாக நான் அதிகமாவதாக நான் பார்க்கிறேன். இந்த வழக்கு முழுமையாக நடந்து இது போன்ற நபர்கள் தண்டிக்கப்பட்டால்தான் நீதித்துறை மேலே மக்களுக்கு இன்னமும் நம்பிக்கை வரும். யாராக இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, அரசு நன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்னு. இங்கே வந்து தெய்வம்னு நான் பார்க்குறது நீதிமன்றங்களை தான். ஏன்னா நீதிமன்றங்கள் மேல் 1000 குற்றச்சாட்டுகளை வைத்து நாம் எவ்வளவுதான் பேசினாலும் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாமானியன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு எல்லாத்தையும் மீறி எங்கேயோ எனக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட நீதிமன்றத்தினுடைய படிகளை ஏறுகிறான்னா அது இது போன்ற தீர்ப்புகளின் மூலமாகத்தான். இப்படியான நபர்கள் தண்டிக்கப்படும் பொழுது அந்த சாமானியனுடைய நம்பிக்கை இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும் நான் நினைக்கிறேன். மக்கள் நம்பணும் நீதிபதி வந்து ரொம்ப மேன்மையானவர் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த நீதிபதியை விமர்சித்ததற்காக சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கண்டெம்ப்ட் போடப்பட்டிருக்கு. வழக்கு வந்து மதுரை கோர்ட்டில் நடக்குது. இங்கேருந்து போயிட்டு வந்து வந்துட்டுருக்காரு. அடுத்த வாரம் வந்து வழக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 15ஆம் தேதி 15ஆம் தேதி வழக்கு வருது. எப்படி இருக்கும், அந்த தீர்ப்பு எதனா வருமா, எந்த மாதிரி? இல்லை, இந்த முறை அவர் வாதாடினதை பற்றி அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் வந்து எப்போதுமே மற்றவங்களுடைய வழக்கையே அவர் நீதிமன்றத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி நரேட் பண்ணுவார். அவர் வழக்கு சொல்லணுமா என்ன? ஸோ வார்த்தை பிசகாமல் நீதிபதி என்ன கேட்டார், அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு சொல்கிறாரு.
ஸோ நீதிபதி வந்து பல்வேறு வாதங்களை அடுக்கி இதெல்லாம் நீங்கள் பேசினது தானே அப்படிங்கிற பொழுது இவர் எனக்கு நினைவில்லை, எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிட்டனில் கொடுங்க, அதற்கான ஆதாரங்களை கொடுங்கிறது. ஏங்க நீங்கள் பேசினதுக்கு நீங்களே வந்து நினைவில்லைன்னு சொல்கிறீங்களே, இல்லை நான் நிறைய பேட்டி கொடுக்குறேன், அஃப்கோர்ஸ் எனக்கு அஃப்கோர்ஸ் அது உண்மைதானே, அண்ணன் எந்த சேனலில் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே ஞாபகம் இருக்காது. ஸோ அப்போ நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து காலம் தாழ்த்துற ஒரு நடவடிக்கை மாதிரி இருக்குது, ரெண்டு வாரம் டைம் கேட்குறாரு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு, கிட்டத்தட்ட மோர் தென் எக்ஸ்டெண்டட் பீரியடாக கேட்குறாரு. அப்புறம் அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து இதற்கான விளக்கம் கொடுக்கணும்னு அவரே பேட்டியில் வெளியில் வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக என்னை தூக்கி உள்ளார தான் வைப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்னு. ஸோ அவருக்கே அது தெரிகிறது, இது அடுத்த கட்டம், இது கைதை நோக்கி போகிறது. எடுத்த உடனே டக்குன்னு ஜம்ப் பண்ணி அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவங்க ரிசர்வ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் நிச்சயமாக அவர் சொன்ன கமெண்ட்ஸ்லேருந்து அவர் ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியாது. நான் இதை முதல் நாள் என்றைக்கு இந்த கண்டெம்ட் இந்த சோமோட்டோ எடுத்தாரோ அன்றைக்கே நான் சொன்னேன், இதுவரை அவர் எத்தனையோ வழக்குகளை பார்த்துருப்பார், எத்தனையோ வழக்கறிஞர்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டிய அனுபவம்னா அண்ணன் சவுக் சங்கருக்கு இருந்தாலும், நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய இந்த வழக்கை பொறுத்த மட்டில் நிச்சயமாக அது ஒரு நாளோ இல்லை அரை நாளோ இல்லை ஒரு மாதமோ இல்லை ஆறு மாதமோ, ஒரு நாளாவது இந்த வழக்கிற்காக சவுக்கு சிறைக்கு செல்லாமல் இந்த வழக்கிலிருந்து தப்புவது கடினம் என்று நான் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதுவரை ஹேண்டில் பண்ண வழக்கு, இந்த வழக்கில் அவர் லேயர் பை லேயராக அவர் ஆட் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. பட் ஒரு பக்கம் வந்து இன்னொரு தரப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா, வி ஸ்டாண்ட் வித் சவுக்கு அப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அதில் நான் உடன்பாடு கிடையாது. வி ஆர் நாட் ஸ்டாண்டிங் வித் சவுக்கு, சரியா? ஸோ அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இட்ஸ் நாட் பிகாஸ் சவுக்கு அப்படிங்கிற ஒரு நபருக்கும் தனிப்பட்ட முறையில் நமக்குமான பகையோ அல்லது முன் விரோதமோ அல்லது அவர் நம்மளை பற்றி எழுதக்கூடிய விமர்சனங்களோ அல்லது அவரை பற்றி நாம் எழுதக்கூடிய விமர்சனங்களோ அல்ல. இந்த வழக்கை பொறுத்த மட்டில் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் முகாந்திரம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுது, ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, அந்த வழக்கை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணது தப்புன்னு சொல்லுது. ஒரு உயர்நீதிமன்றம் கொடுத்த வழக்கை ஒரு தீர்ப்பை அப்படியே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கல அப்படின்னா, இன்னமும் இந்த ஊரில் ஒரு நாடக படத்தில் சொல்ல மாதிரி நீதி நியாயம் எல்லாம் சாகாமல் இருக்குது அப்படின்னா, அங்கே யாரோ ஒரு நீதியரசர் அதை காப்பதாக நான் உணர்கிறேன். அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் நான் ஜி ஆர் சுவாமிநாதனை பார்க்குறேன். அவர் மேலே சித்தாந்த ரீதியாக 1000 விமர்சனங்கள் வைக்கலாம், நான் ஏற்கனவே அதுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அவர் என்ன பின்புலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜட்ஜுக்கு பின்னாடியும் ஒரு பின்புலம் இருக்கும், ஒவ்வொரு ஜட்ஜுக்கு பின்னாடியும் ஒரு ஜாதி இருக்கும், ஒவ்வொரு ஜட்ஜுக்கு பின்னாடியும் ஒரு இயக்கம் இருக்கும். அவங்க ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் ஏதாவது ஒன்றில் வேலை பார்த்துருப்பாங்க, ஏதாவது ஒன்றில் அவங்க என்ரோல் ஆயிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. அவர்கள் வழக்கை எப்படி கையாண்டார்கள், வாங்கிய சம்பளத்திற்கு அவர்கள் எப்படி வேலை பார்த்தார்கள், அந்த நீதியரசர் அப்படிங்கிற அந்த சேருக்கான அந்த ஒரு கண்ணியத்தை குறையாமல் அவர்கள் நடந்து கொண்டார்களா, நான் ஜி ஆர் சுவாமிநாதனை அப்படி பார்க்கிறேன். அதனால் அந்த வகையில் அவரை பற்றி அபாண்டமாக இப்படி பேசக்கூடிய இந்த புகார்களுக்கான ஒரு சரியான தண்டனையை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ற அடிப்படையில் அவர் நிச்சயம் வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். அதிலிருந்து சவுக்கு தப்ப முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஜூனியர் விகடன் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சீனியர் விகடன் பார்த்துருக்கீங்க, சீனியர் விகடன் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டதில் இப்போதான் கேள்விப்படுறேன். அதான் பார்க்குறீங்க, அந்த ஒரு போஸ்டர் பார்த்துருப்பாங்க, அதை வந்து முதல்வர் அவர்களுடைய படத்தை போட்டு வச்சிருந்தாங்க. நீங்கள் கூட தொடர்பாக ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, தேவையா அப்படிங்கிற மாதிரி, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம். இல்லை, எனக்கு என்னென்னா, இப்போது ஜூனியர் விகடனை பொறுத்தவரையும் அவங்க எல்லோரை பற்றியும் இந்த மாதிரியான கட்டுரைகளை எழுதியிருக்காங்க. ஏற்கனவே நம்முடைய பேட்டியிலே இதை பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு இமேஜ் வேணும். முதல் வாரத்தில் அன்பில் ஃபெயில்னு போடுறாங்க. ஸோ இப்போ அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து திமுகவே அவர்கள் அடித்து கொண்டிருந்தால், யாரோ ஒருவருடைய குரலாக அவர்கள் ஒழிக்கிறார்களோ, இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, எல்லா ஊடகங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லையா? நம்மளே வந்து ஒரு 4 வீடியோ வந்து, ஐயோ என்னடா அது, ஐயோ பிஜேபிக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு, வேணா வேணா ஒரு இதில் பிஜேபியை போட்டு அடி, என்னடா ஐயோ நாம் தமிழருக்கு எகெயின் சப்போர்ட் மாதிரி தெரிஞ்சு, ஐயோ நாம் தமிழர்லேருந்து யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு பேசுறேன். இது எல்லா ஊடகங்கள்லையும் இந்த ப்ரெஷரை தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்காங்க. அதுக்கு ஜூனியர் விடனும் விளக்கல்ல. ஜூனியர் விடன் எத்தனையோ முறை சங்கி பத்திரிகைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே ஜூனியர் விடன் தான் 2 மாத கேப்க்குள்ளாரே அண்ணாமலை அவர்களை பற்றி 2 மிக முக்கியமான கவர் ஸ்டோரிஸ், ரேப்பர் ஸ்டோரிஸாக எழுதி, ரெண்டுத்துலேயுமே அண்ணாமலை அவர்களுடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலைக்கு ஃபேவரிட்டிசம் காட்டுது ஜூனியர் விடன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கருத்தை என்னால் ஏற்கவே முடியல. எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் நடவடிக்கையிலே தொடர்ச்சியாக ஜூனியர் விடன் விமர்சிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறது தான் அவங்களுடைய போக்காக இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த கட்டுரையையும் பாஜகவினர் கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 திரும்ப திரும்ப பேக் டு பேக் வேறு எந்த ஒரு கட்சியினுடைய தலைமையை பற்றியும் அவர்கள் இந்த அளவுக்கு எழுதவே இல்லை. இவ்வளவு தீவிரமாக இவ்வளவு டார்கெட்டடாக அவங்க எழுதலை. நானுமே பார்த்தேன். ஏன்னா நம்ம வார வாரம் உனக்கே தெரியும் நம்ம ஆஃபீஸ்க்கு வருது. ஸோ ஒவ்வொரு வாரமும் எடுத்து நம்ம புரட்டிக்கிட்டே தான் இருக்கும். இந்த அளவுக்கு டார்கெட்டடாக நிறைய இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து கட்சிக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்களை கட்சியில் சில பேரை வச்சு, ஏன்னா ஒவ்வொரு தலைமைக்கும் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள்னு இருப்பாங்க. அந்த பிடிக்காதவர்கள் யார்ட்டையாவது போய் சொல்லணும். ஸோ அது மாதிரி பிடிக்காதவர்கள் தான் ஒவ்வொரு சிஸ்டம்லையும், இப்போ காவல்துறையில் பிடிக்காத அதிகாரிகளை பற்றி
யாரோ ஒருவர் வந்து சவுக்கு போன்ற இன்ஃபார்மர்களிடம் சொல்வது தான் அவங்க சோர்ஸ்ன்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியான புலனாய்வு பத்திரிகைகளுக்கும் சோர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ சவுக்கு சங்கர் போன்றவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய புலனாய்வு பத்திரிகைகளுக்கே சோர்ஸாக இருப்பாங்க. இப்போ ஜூனியர் உடையிலேருந்து சவுக்குக்கு சோர்ஸ் இருக்கும், சவுக்கு ஜூனியர் உடையனுக்கு சோர்ஸாக இருப்பார். இதெல்லாம் மியூச்சுவலாக கொடுத்து வாங்கிக்கிறது. உனக்கு ஒரு செய்தி வருதா என்கிட்ட கொடு, எனக்கு ஒரு செய்தி வருதா அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் ஆல் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் வித் ஈவன் வித் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த போன்ற ஒரு ஆர்டிக்கலை தொடர்ந்து எழுதும்பொழுது அதில் நிறைய இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய அலுவலகத்தில் என்ன நடக்குது, அவர் என்ன பேசுகிறாரு, அவர் யார்கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் அவங்க பக் பண்ணி எழுதும்பொழுது இயல்பாகவே ஒரு தலைவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அது ஒரு அரசியல் ரீதியாக ஒன்று எழுதுவது வேறு, ஆனால் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஒட்டு கேட்டு எழுதுகிற மாதிரி எழுதுறாங்கன்னா அப்படின்னா எங்கேயும் நீங்கள் என்ன பக் வச்சு என்ன ட்ராக் பண்ணுறீங்களா? பக்னா நான் சொல்ல வருது ஒட்டு கேட்பதற்கான கருவி அல்ல, யாரோ ஒரு நபரை நீங்கள் வந்து எனக்கு பக் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கோபம் ஒரு தலைவருக்கு வரலாம். ஆனால் இது வந்து நான் அந்த போஸ்டர் போட்டேன், நான் அந்த ட்வீட்லேயே போட்டிருந்தேன், இந்த போஸ்டர் போகிற அவசியமாக திரு அண்ணாமலை அவர்கள் இதை கவனிக்க வேண்டும்னு நிறைய பேர் அதற்கு கீழே கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் எங்கிட்ட கூப்பிட்டே சொன்னாங்க, இது நீங்கள் அண்ணாமலை அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. நிச்சயமாக அவரை அடுத்த முறை சந்திக்கும் பொழுது எனக்கு என்னவோ அந்த போஸ்டர் போகிற அவசியம் இல்லைன்னு தோணுது. ஏன்னா இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவர், ஓராண்டு தான் ஆகுது அவர் தமிழக பாஜகவினுடைய பொறுப்பேற்று, இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்குது. அப்போ ஜூனியர் விடன் மாதிரியான ஒரு பத்திரிகையோடு இந்த மோதல் போக்குங்கிறது அவசியம் இல்லை. என்னுடைய பர்சனல் இது என்னன்னா, அவர் நிச்சயமாக இதை செய்ய சொல்லியிருக்க மாட்டார். அவர் மேலே அன்பு இருக்கக்கூடியவங்க பொதுவாக எல்லா கட்சியிலையுமே இருக்கும் இல்லையா? இப்போ தர்மபுரியில் போயிட்டு ஒரு பேருந்து எரிக்கிறாங்க, அதனால் ஜெயலலிதா சொல்லி அரிப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி பண்ணாதான் நம்மளுடைய தலைமையுடைய கவனத்துக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒரு தலைவர் அரெஸ்ட் ஆகும் பொழுது கடை அடிச்சு நொறுக்கிறது, சாலை மறியல் பண்ணுறது, அவங்க உருவமை எரிக்கிறது, இந்த மாதிரி தொண்டர்களுடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் டிஃப்ரெண்ட் இன் சச் வே ஒன்லி. இந்த மாதிரியான ஒரு போஸ்டரும் அடித்து ஒட்டப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். அண்ணாமலை புஷ்ன்னு போட்டிருந்தாங்க, இவங்க பதிலுக்கு ஸ்டாலின் புஷ் அப்படின்னு சொல்லி போட்டு வெறும் பேச்சுன்னு போட்டு ஜூனியர் வீடனை சீனியர் வீடனாக்கி சென்னையில் பல இடங்களில் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. இந்த போஸ்டர் போர்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் திரு ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்ணுறதை நினச்சி ஜூனியர் வீடனோட ஒரு முதல் போக்கை ஊக்குவிக்கணுமா? பாஜக ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி, ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் செய்தி விவாதங்களுக்கும் பாஜகவினர் போகிறது கிடையாது, எந்த நியூஸ் டெலிவிஷன் டிபேட்லேயும் அவங்க பங்கெடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் மீடியாவை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல், இந்த பக்கம் பார்த்தா கன்வென்ஷனல் மீடியாவில் பிரிண்ட். டெலிவிஷன் டிபேட்ஸ்க்கு அவங்க போகிறதே கிடையாது. வலதுசாரி சிந்தனையாளர்கள்னு சொல்லி போகிறாங்களே தவிர பாஜகவினர் போகிறதே கிடையாது. அவங்க அது போகிறத நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்படியான பல்வேறு விஷயங்களை கால்குலேட் பண்ணும்பொழுது விகடனோடு இப்படியான ஒரு மோதல் போக்கை அண்ணாமலையுடைய நலம் விரும்பிகள் ஊக்குவிப்பது என்பது அவருடைய, அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அந்த தலைவருக்கே அது எந்தளவுக்கு ஒரு சரியான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நான் அந்த ட்வீட்டில் முன் வச்சிருந்தேன். அதுதான் என்னுடைய நிலைப்பாடும் கூட. வாரஞ்சோடா யாத்ரா அதை பற்றியும், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கேரவன்ஸ் அதை பற்றியும், அப்புறம் ராகுல் காந்தி அவர்களும் ஜார்ஜ் பொன்னையா அவர்களும் பேசிய அந்த வீடியோ வெளியாகிருக்கு, இதை பற்றியும் பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. இது பார்த்தீங்க, அந்த வீடியோ பார்த்தீங்களா? சரி, அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் அவர் இட்ஸ் எகெயின் இட்ஸ் அன் எடிட்டட் போர்ஷன் தான், அதற்கு முன்னாடி பின்னாடி என்ன பேசுகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, இவர் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கும் யாத்திரை, ஒற்றுமையான இந்தியாவை நோக்கிய யாத்திரை, பிரிந்திருக்கக்கூடிய இந்தியாவை நான் ஒன்றுபடுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பிஆர் பண்ணவங்க மிக தவறான ஒரு சாய்ஸஸ் சூஸ் பண்ணியிருக்கதான் நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், போன எலெக்ஷன் பொழுது மிக சரியான விதத்தில் ராகுல் காந்திக்கு ஒரு பிஆர் பண்ணாங்க. என்னென்னா, அவர் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனலோடு போயிட்டு சமைச்சார். ஸோ தயிர் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுனது இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங், அவங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் வியூட் வீடியோ. அதே டீம் இந்த முறை வந்திருக்காங்க, இந்த முறை அவங்களும் வந்து சந்திச்சிருக்காங்க. ஆனால் நீ பார்த்தியா, மீடியாக்கள்ல அந்த நியூஸ் பெருசாக ஹைலைட்டே ஆகலை. வில்லேஜ் குக்கிங் சேனல் இந்த முறையும் வந்திருக்காங்க, ராகுல் காந்தியை சந்திச்சு பரிவட்டம்லாம் ஏதோ கட்டுறாங்க, சம் இன்ட்ராக்ஷன்ஸ் ஹேப்பன், பட் ஆனால் இது வரைக்கும் வரல. மேபி அவங்களுடைய சேனலில் வீடியோவாக அது வரும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அது வரும். ஆனால் வந்தாலுமே அது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை அங்கு வர வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய திரு சுப உதயகுமாரன் அவர்கள் அங்கு உட்கார்ந்து அவருடன் பேசிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படம், திரு பூவுலகி நண்பர்கள் சுந்தரராஜன் போன்ற பலர் அதில் அமர்ந்திருக்கிறார்கள், சுற்றுச்சூழலியல் போராளிகள், விவசாய அமைப்புகள். இதில் பலருமே திரு ராகுல் காந்தி அவர்களை என்ன தார்மீக உரிமையின் அடிப்படையில் சந்திக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இங்கு மீத்தேன் எடுக்கும் திட்டம் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டுட்டு வந்ததே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டம் வந்து வரும்பொழுது, அதாவது இன்ஷியலாக அதனுடைய ப்ராசஸ்க்கு பிறகு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டுடைய ஆட்சி காலம் என்பது தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அத்தனை ஆண்டுகளும் இவர்கள் மிக கடுமையாக போராடிய காலகட்டம். ஸோ அப்போல்லாம் இவங்க என்ன பண்ணாங்கங்கிறதே தெரியல. 2004-9, 2009-14, இந்த 2004-லேருந்து 2014 வரைக்கும் 10 ஆண்டுகளில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக ஆதரவாக, விச் மீன்ஸ் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக காங்கிரஸ் என்ன செஞ்சாங்க? சுப உதயகுமாரன் என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறாருன்னு தெரியல. அதே மாதிரி ராகுல் காந்தியும் என்ன புரிதலின் அடிப்படையில் சுப உதயகுமாரனை சந்திக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அந்த காலகட்டம் தான்
இழிந்தகரை மக்களுடைய போராட்டம் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்ட காலகட்டம். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பூ உலகின் நண்பர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பல நாசகர திட்டங்களை இனிஷியலாக கையெழுத்து போட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட். அவங்களுடைய டெனியூரில் அந்த 10 வருஷத்தில் அவங்க கொண்டுட்டு வந்த பல திட்டங்களை இவர்களால் வேறு வழி இல்லாமல் தொடர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இவங்க உள்ளாக்கப்பட்டாங்க. இவங்களும் சில திட்டங்களை கொண்டுட்டு வந்தாங்க, நான் மறுக்கலை. பாரதிய ஜனதா அரசும் கொண்டுட்டு வந்தாங்க. ஒருவேளை மோடி அவர்கள் இது போன்ற ஒரு யாத்திரைக்கு வரான்னு வச்சுக்கோங்க, 200% நான் சொல்கிறேன் திரு சுப உதயகுமாரன் போய் சந்திக்க மாட்டார், பூலகி நண்பர்கள் சுந்தரஜன் சந்திக்க மாட்டார், அவரும் இவங்களை சந்திக்க மாட்டார். நான் சொல்கிறது பிரதமராக இல்லை, ஒருவேளை எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்தாலும் சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரை சித்தாந்த ரீதியாக அவர்கள் எதிரானவர்கள். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ சித்தாந்தத்தை வச்சு சந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் காங்கிரஸும் ஒரே சித்தாந்தமா? அப்படின்னா உங்களுடைய சித்தாந்தம் என்ன? அப்படின்னா மத்திய அரசாக இருக்கும் பொழுது வளர்ச்சி திட்டங்களாக அவர்கள் நினைக்கக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை எதிர்கட்சியானா மட்டும் வந்து சந்திப்பீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் காங்கிரஸை பார்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதே நபர்கள் உங்களுக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் எதிர்கட்சியானவனே அவங்களை வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது திரு ஜார்ஜ் பொன்னை அவர்கள், அவர் அருட்தந்தை, அவர் மேல் நமக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கள் எப்படிப்பட்ட ரகம்? அவர் வந்து இந்தியாவுக்கு, அதாவது நான் சொல்லுவது இந்தியானா இங்கே ஒரு நரேட்டிவ் இருக்குது, அந்த நரேட்டிவை தான் நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா மோடியை வெறுக்கிறது வேற, பிஜேபியை வெறுக்கிறது வேற, இந்தியாவை வெறுக்கிறது வேற, சரியா? அவருடைய பேச்சில் அவர் விமர்சிப்பதாக நினைத்து கொண்டதா, எம்ஆர் காந்தியை விமர்சிக்கிறதா, மனோ தங்கராஜனை விமர்சிக்கிறதா, மோடியை விமர்சிக்கிறத நினச்சிட்டு அவர் இந்தியாவை விமர்சிக்கிற மாதிரியான ஒரு பேச்சு பேசுகிறாரு. ஓகே, ஸோ இந்தியாங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் அவர் பேசிய பேச்சினுடைய விளைவாக அவர் கைது செய்யப்பட்டார். அஃப்கோர்ஸ் திமுக அரசு தான் அவரை கைது செய்தது இல்லையா? ஸோ அது அதற்கும் ஒரு மதியிலிருந்து ஒரு அழுத்தம் வந்தது. ஏன்னா அவர் பேசிய பேச்சை அவ்வளோ பேர் வந்து கண்டிச்சிருந்தாங்க, சரியா? அந்த கண்டிப்பின் காரணமாக பலரும் அந்த பேச்சை கண்டித்திருந்ததனால் அதில் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு, அதில் அவர் சொல்வது போன்ற ஒரு செய்தி, சரியா? அவர் என்ன சொல்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்வது போன்ற ஒரு செய்தி இருக்கிறது. இவர் அப்படியா, அவர் மனித ரூபத்தில் வந்த கடவுளான்னு அவர் கேட்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்கிறது. இன்னும் தெளிவாக இதை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவர் பேசுவதற்கான உரிமைகள் இருக்கிறது தாராளமாக. ஆனால் நான் அதையே உள்டாவாக கேட்குறேன், கிறிஸ்தவ ஃபாதிரியார்களை சந்தித்தது போன்றே அங்கே இருக்கக்கூடிய ஐயாவழி சமூகத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் வந்து ராகுல் காந்தியை சந்தித்து ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சந்தித்திருப்பார் என்றால் ஏன் சந்திக்கவில்லை? இவர்களை சந்தித்து பேசுவதற்கான காரணம் இருப்பதாக உணர்கிற ராகுல் காந்தி என்ன காரணம் என்பதை விளக்க வேண்டும். வழக்கம் போல அதே சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டை கவருவதற்காக பண்ணக்கூடிய டர்ட்டி பாலிடிக்ஸா? அதே ஊரில் கன்னியாகுமரியில் உங்களுக்கே தெரியும் 2 விதமாக தான் அந்த ஓட்ஸே பிரிஞ்சிருக்கு. ஹிந்து நாடார்கள் ஒரு பக்கம், கிறிஸ்தவ நாடார்கள் ஒரு பக்கம். ஹிந்துஸ் வர்சஸ் கிறிஸ்டின் அந்த ரிலீஜியஸ் போலரைசேஷன், பியாண்ட் கேஸ் போலரைசேஷன், அங்கே ரிலீஜியஸ் போலரைசேஷனும் இருக்குதுங்கிறதுனால தான் அங்கு தேசிய கட்சிகளாக பாஜகவுக்கான ஒரு கிரவுண்டும் இருக்குது, தேசிய உணர்வும் அங்கே அதிகம், சரியா? அதனால தான் பாஜக முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், எல்லோருமே அந்த மண்ணிலேருந்து உருவாகிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜக அதிகமான உள்ளாட்சி தேர்தலில் வெல்லக்கூடிய ஒரு மாவட்டமாகவும் கன்னியாகுமரி இருக்கிறது. ஸோ இப்படி பல்வேறு வகைகளில் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஃபாதிரியார்களை சந்திச்சு பேசுகிறீங்க. அப்போது ஒரு பிஆரில் ஒரு பேக்ரவுண்ட் செக் நடந்திருக்கும் கண்டிப்பாக. ராகுல் காந்திக்கென்று இந்த பாத யாத்திரையை ஒருங்கிணைக்கக்கூடிய நிறுவனம் இன்க்ளூசிவ் மைண்ட்ஸ், நான் ஏற்கனவே போன பேட்டியிலே அதை பற்றி பேசினேன், அவங்க நிச்சயமாக யார் யாரெல்லாம் சந்திக்க வராங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருப்பாங்க. அப்போது தெளிவாக தமிழ்நாட்டில் இப்படி டெலிபரேட்டாக இருக்கக்கூடிய இவர்களையெல்லாம் சந்திச்சாதான், யாரெல்லாம் ஆன்டி இந்தியாவா, இல்லை ஆன்டி மோடியா, இல்லை ஆன்டி பிஜேபியா, இப்படியெல்லாம் நடக்கிறதா நினச்சிக்கிட்டு ஆன்டி ஹிந்துவா, மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்களோ, யார் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு பேர் ஒருமைப்பாடான இந்தியாவுக்கான யாத்திரையுடைய நோக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் ராகுல் காந்திக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர்கள் அதில் பேசியது, அவர்கள் அவர்களுடைய கடவுளை பற்றி சொல்வது, அதற்கு ராகுல் காந்தி தலையசைப்பதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், எனக்கு அதில் எந்த விதமான கமெண்ட்ஸும் இல்லை. ஆனால் நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்கள் என்பதன் மூலமாக நீங்கள் ஒருமைப்பாடான இந்தியாவை நோக்கி நீங்கள் நகர்வதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். ப்ரொடியூசர் ரவீந்திரன் அவர் வந்து மகாலட்சுமி அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுருந்தார். தொடர்பாக நிறைய இன்டர்வியூஸ் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம். சத்யம் டிவியில் முக்தார் வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூ ஃபஸ்ட்டு அவர் ப்ரோமோ மட்டும் ரிலீஸ் பண்ணும்போதே அது ரொம்ப சர்ச்சையாச்சு. என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறாரு, அவங்கள வந்து பாடி ஷேம் பண்ணுற மாதிரி கேட்குறாரு, என்னங்க இதெல்லாம் பொருத்தம், யார் பார்த்தா இப்படிலாம் கேட்குறாரு அப்படின்னு ரொம்ப இதாக இருந்துச்சு. வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வீடியோவும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா, அதை நீங்கள் எப்படி பார்த்தேன்? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலி முக்தார் வந்து நான் ஏற்கனவே பலமுறை நான் பாராட்டியும் இருக்கேன், நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சகோதரர் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அவர் எனக்கு வேறு சில தருணங்களில் அவர் அழைச்சும் பேசினார். நம்முடைய ஆஃபீஸ்க்குமே வாங்க, உங்களை நம்முடைய டீம் வந்து இன்டர்வியூ பண்ண விருப்பப்படுறாங்கன்னு சொன்னேன். பட் இந்த இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 2-2-2 பர்சனல் இல்லையா? முதல்ல இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூவை திரு ரவீந்திரன் மகாலட்சுமி தம்பதியை தவிர்த்திருக்கலாம்.
அதை மீறி கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம். ஓகே, ஸோ முக்தருடைய இன்டர்வியூ பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சு தான் அவங்க வராங்க. ஸோ தெரிஞ்சு வந்ததுக்கு பிறகு அவங்க இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்படியான கேள்விகளை தான் இவர் கேட்பார் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் நிச்சயமாக. என்னென்னா ஒரு சி அந்த கல்யாணத்துடைய பேசிக் என்ன, எல்லோருக்கும் ஏன் இது ஒரு டிஸ்கஷன் ஆகுது, அது பலமுறை ரவீந்திரனே சொல்லிட்டாரு, அவருடைய உருவம் இல்லையா. இப்படி இருக்கிறவருக்கு இப்படியான ஒரு பொண்ணா, இவ்வளோதான் இந்த ஒரு லைன் தான் இந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷனுமே. ஸோ இப்படி இருக்கிறவர்னு நம்ம நினைக்கிறோம், இப்படி தான் இருக்காருன்னு அவங்க நினச்சிருக்கலாம். அது அந்த பெண்ணுடைய விருப்பம், அவங்க அவங்க கண்ணால் எப்படி பார்க்குறாங்கங்கிறது தான் இல்லையா. ஸோ காதல் ஏன்னா நான் இந்த லவ் சார்ந்த விஷயங்களை நான் 10-12 வருஷம் ஸ்டோரிஸாக சொன்னதுனால எனக்கு தெரியும், எனக்கு இது ஆச்சரியமாகவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான காதல் திருமணங்களை நான் நிறைய பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், கடந்து வந்திருக்கோம், அவங்க மெயில்ஸாக அனுப்பியிருக்காங்க, நான் நேரடியாக பார்த்துருக்கேன். லவ் மேரேஜில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு உருவ பொருத்தம் இல்லாத தன்மை இருக்குமா என்ன? ஈவன் அரேஞ்ச் மேரேஜ்லேயே இருக்கும், சில நேரங்களில் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, உறவுக்குள்ளார இருக்கும், அத்தை பொண்ணு மாமா பையனாக இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்தே பார்த்து பேசி பழகினதுனால அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னே தெரியாது, அது ஒரு உறவு, அது பந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருப்பாங்க. சில நேரங்களில் பொருளாதார சூழலின் காரணமாக மாப்பிள்ள ஒரு வசதியான இடமா இருப்பார், பொண்ணு கொஞ்சம் ஏழ்மையான இடமா இருக்கும், அதனால இந்த உருவ அமைப்பின் அடிப்படையில் நடக்கக்கூடிய கல்யாணம். என்னென்னவோ காரணத்தினால இவர்கள் இந்த சொசைட்டி வச்சிருக்கல, இவங்க அழகு இவங்க அழகு இல்லைன்னு, இந்த அழகும் அழகு இல்லைங்கிற இணையறதுக்கு பல காரணங்களை ப்ரீ ரிட்டனாக வச்சுருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி காதல் திருமணங்களில் இது இயல்பாகவே நடக்கும், நிறையவே நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்ஜி, ஒரு ஃபேமஸான ஆர்ஜி, அது அவருடைய கதையிலேருந்து சின்ன ஒரு போர்ஷன் எடுத்து தான் ராமன் தேடிய சீதையில் பசுபதிக்கு கண்ணு தெரியல, அவர் ஒரு ஆர்ஜேவாக இருப்பார், அவங்க வந்து கஜாலா வந்து லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ராமன் தேடிய சீதை படத்தில் ஒரு போர்ஷன் வச்சுருப்பாங்க. அதுபோல் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரால் கால் நடக்க முடியாது, அவருடைய மனைவி நல்ல என்ன சொல்வது இயல்பாக நடக்கக்கூடியவங்க தான், இரண்டு பேர் இருக்காங்க. கால் நடக்க முடியாதுனாலும் நடக்க முடியாதுன்னா கம்ப்ளீட்டாலாம் இல்லை, அவருக்கு ஒரு சின்ன ஒரு 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 டிசபிலிட்டி இருக்குது, பட் அதை தாண்டி அவரால் வாகனத்தை இயக்க முடியும், அவரால் மிகவும் ஆக்டிவாக இன்னும் சொல்ல போனால் ரெண்டு கால் ரெண்டு கை இருக்கிறவங்க என்ன ஆக்டிவாக செயல்படுவாங்களோ, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறவங்க, அதை தாண்டி அவரால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து மனசு பார்த்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்குள்ளார போயிட்டு இவ்வளோ பர்சனலாக நோண்டி 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 யார் பொருத்தம் பார்த்தா வீட்டில் அப்படிங்கிறாங்க, இப்படியா சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு அவர் மேலே இருந்த மரியாதை பொட்டுன்னு உடஞ்சிருச்சு, சுத்தமாக உடஞ்சிருச்சு. எனக்கு ஏன் இப்படி இப்படி ஒரு பர்சனலாக ஒரு இன்டர்வியூவை கேட்டு அந்த இன்டர்வியூ மூலமாக ஒரு வியூஸ் அள்ளி அது மூலமாக என்ன சாதிக்க போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எத்தனையோ அரசியல் பேட்டிகள் எடுத்திருக்கிறார், ஈவன் திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியை கூட பற்றி பேசும்போது கூட அவர் பேட்டியின் மூலமாக அவருடைய உணர்வை அவர் பேச வைக்கணும்னு நினச்சதெல்லாம் கூட ஓகே. ஒரு அரசியல் தலைவருடைய நேரம் கிடச்சிருக்கு, ஒரு முக்கியமான அரசியல் தலைவர், ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டும் கூட நாம் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், அவர் மேல் விமர்சனங்கள் இருக்கானா இருக்குது, அதை தாண்டி நீங்கள் கேட்டிருந்த கேள்விகள் எல்லாமே மோர் இன்டு பர்சனல். ஈகின் இந்த வாரம் அதிலிருந்து அடுத்த கட்டம் போயிட்டு இவ்வளவு காயப்படுத்தி பல இடங்களில் சி என் ஆஃப் தெரியும் அது வந்து நிறைய ரோல் பண்ணி தான் கட் பண்ணுறாங்க. ஸோ அங்கங்கே அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எடுத்து பேட்ச் தான் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக ஒரு மன நெருடலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏன் உங்களுடைய மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சாங்க, மறுமணத்தை இஸ்லாம் ஆதரிக்கிறது, இஸ்லாமியினுடைய அடிப்படை கோட்பாடுகள்லேயே இறை தூதர் நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தைகளின்படியே அது வந்து தவறு கிடையாது, அதை ஆதரிக்கிறது ஊக்குவிக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் போயிட்டு ஒருத்தர் டிவோர்ஸிட்ட போயிட்டு அவர்கிட்ட வந்து எப்படி உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உங்களை எப்படி விட்டுட்டு போனாங்க, பக்கத்தில் மனைவியை வைத்துக்கொண்டு உங்களுடைய மனைவியை ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு கேட்கும்பொழுது இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலான விஷயங்கள். மகாலட்சுமியினுடைய முகத்தில் அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னடா இப்படி எல்லாம் வருதுங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் அவங்க உட்காந்துருக்காங்க. அதே போன்ற ஒரு உணர்வு தான் அவருக்கு. என்னதான் ரவீந்திரன் வந்து அதை ரொம்ப பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணார், ரொம்ப அதை ஸ்போர்ட்டிவாக பதில் சொன்னார், பட் இருந்தாலும் இப்படியான நபர்களை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. திரு ரவீந்தர் அவர்கள் வந்து ஏன்னா அவர் பேட்டி கொடுத்தாருன்னா எல்லாம் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, எத்தனையோ சேனல்ஸில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அதோடு நிறுத்தியிருக்கலாம். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் 200% இந்த மாதிரியான ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளான கேள்விகளை வைக்க மாட்டாங்க. அவங்களுடைய மனசுக்குள்ளார அந்த ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கும், அங்கே உட்காந்து ஹோஸ்ட் பண்ணுற ஆங்கருக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும், சே என்னடா அது இப்படியா இப்படியா அப்படியான்னு அவனுக்கு ஒரு பொறாமையே இருந்தாலும் அதை அவன் காட்டிக்க மாட்டான். பொலிட்டிக்கல் இன்டர்வியூ பண்ணுறேன், நான் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டுருவேன், நான் வந்து நேரடியாக அதை வந்தாலும் பேசிடுவேன் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படி என்று நினைப்பது சரியா என்று அவரை இன்னொரு முறை அவரை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நேர்காணலாக அது அமைந்திருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்வியூ. இவ்வளோ ஒரு இப்படியான ஒரு நேர்காணலை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி பண்ணுற ஒரு நேர்காணலை அவர்கள் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவ்வளோதான். மின்சார கட்டணம் வந்து உயர்ந்திருக்கு, அது இன்று முதல் அமலாகியிருக்கு, எப்படி பாக்குறீங்க? என்னத்தை பாக்குறது, அடுத்த முறை பில் வரும்போதுதான் பாக்கணும். போன மாசம் 2 மாசத்துக்கான பில் வந்து இப்ப ஆகஸ்ட்ல பே பண்ணும்போது நான் நினைச்சுக்கிட்டேன், போன மாசம் நமக்கு 25,000 ரூபாய் பில் வந்திருந்தது, ஆபீஸ் பில் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வருது, அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் வந்திருந்தது. நான் மனசுக்குள்ளார என்னடா கரண்ட் பில்ல ஏத்திட்டாங்கன்னாங்க,
2000 ரூபா கம்மியாக வந்திருக்கு, ஒருவேளை நமக்கு மிஷின் கீழே ஏதாவது இந்த மிஷின் ஓடலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இன்னிலேருந்து தான் இம்ப்ளிமெண்டேஷனா. ஸோ அடுத்த 2 மாதத்துக்கு அப்புறம் வரும்பொழுது தான் தெரியும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. ஒருவேளை மாதம் ஒரு முறை கணக்கிடுற முறையாக இருந்தால் கம்மியாக சரி. மறுபடியும் ஒரு சவால், இதோட இது 3வது சவால். முதல் சவால் நீட்டை விளக்குறது, ஸோ அது இவங்களால முடியாது, அதனால் அதை ஒதுக்கி வச்சிடறோம். 2வது சவால் டாஸ்மாகில் பில்லு போட்டு சரக்கு வைக்கிறது, முடியுதா இல்லையாங்கிறத இந்த 3 வருஷம் 3.5 வருஷம் முடியும் போது பார்க்க போகிறோம். 3வது சவால், இவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மாதம் ஒரு முறை மின் கட்டணம் வசூலிக்கும் முறையை கொண்டு வருவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு இது வந்து செப்டம்பர் 10 அன்னைக்கு இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், இன்னையிலிருந்து நோட் பண்ணி வச்சுப்போம். நான் சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட் முடிகிற வரைக்கும் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் வசூலிக்கிற முறையை இவங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டுட்டு வர மாட்டாங்க, கொண்டுட்டு வரவே மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோ சரியா. ஏன்னா அப்படி கொண்டுட்டு வந்தால் இவங்களுக்கு தெரியும் என்ன ரெவென்யூ லாஸ் வரும். அப்படி கொண்டுட்டு வராமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த யூட்டிலிட்டியுடைய ஸ்லாப் மாறுறதுனால அவங்களுக்கு என்ன ரெவென்யூ வருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பண்ண மாட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்று கூட ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது, அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டணத்தை வந்து திரும்ப பெறணும், மக்கள் மேலே வந்து அந்த சுமையை சுமத்தக்கூடாதுன்னு. இன்னொரு பக்கம் விவசாய சங்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். எதிர்கட்சி சார்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நினைவூட்டியிருக்காங்க, நாங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தின பொழுது எப்படியெல்லாம் போராட்டம் நடத்துனீங்க, இப்போ தெரியுதா வெறுங்கரண்டியாக இருக்கும் பொழுது இப்படி வேணாலும் ஆட்டலாம், இது என்ன இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி மக்களின் தலையில் இந்த மிகப்பெரிய சுமை, நான் என்ன சொல்கிறேன், இது மிகப்பெரிய சுமை அப்படிங்கிறது எப்போ அவங்களுக்கு தெரியும்னா அடுத்த பில் அவங்க பே பண்ணும்போது தெரியும். எனக்கே கொஞ்சம் பகிர்ந்து தான் இருக்குது எவ்வளோ வரப்போகுது. உண்மையாகவே நான் யோசிக்கிறது என்னென்னா, வேணும்னா நம்ம அடுத்த வீடியோவில் இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம், நம்மளோட யூட்டிலிட்டி எதுவுமே மாறப்போகிறது இல்லை, நம்ம எல்லா சிஸ்டம்ஸும் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். 25,000 ரூபா நம்மளோட அதிகபட்ச பில் இது வரைக்கும், 2 மாதத்துக்கு ஒரு முறை நம் 22,500 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய்க்குள்ளார நம்ம பே பண்ணியிருக்கோம். 2 மாதம் கழித்து நம்ம எவ்வளோ பில் வருதுங்கிறது நம்ம வீடியோலேயே நம்ம சொல்லுவோம் சரியா. 200% 25,000 இருக்கிற பில் 30,000 ரூபாய்க்கு மேலே தான் வரும் அப்படிங்கிறது என்னோட கெஸ் இந்த ஸ்லாபுக்கு. ஏன்னா இது கமர்ஷியல் கரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஆஃபீஸ், இது மிகவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சுமையை தூக்கி மக்களுடைய மேல் போட்டிருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதுவுமே ஸ்லாபு கண்ணாபின்னு ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிலீஃப் என்னென்னா, மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை வசூலிப்பது, அதையாவது செய்து நீங்கள் மின் கட்டண உயர்வை கூட திரும்ப பெற வேணாம் ராஜா, தயவுசெய்து மாதம் ஒரு முறை கரண்ட்டை கால்குலேட் பண்ணுங்கள், வந்து ரீடிங் எடுக்க சொல்லுங்கள். மாதம் ஒரு தடவை கட்டுறோம், 2 மாதத்துக்கு 1 தடவை கட்டினாலும் நாங்கள் தான் கட்ட போகிறோம், 1 மாசத்துக்கு 1 தடவை கட்டினாலும் நாங்கள் தான் கட்ட போகிறோம், அதை ஏன் 2 மாதத்துக்கு இழுக்கிறீங்க, தயவு செஞ்சு 1 மாதத்துக்கு 1 தடவை எடுங்க, வேறு எதுவுமே இல்லை. செந்தில் பாலாஜிக்கு கோடி புண்ணியமாக போகும், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணட்டும். எனக்கே கோடியா புண்ணியமா இருந்தாலும் அவருக்கு கோடி கோடியா. சசிகலா அவர்கள் வந்து தன்னுடைய அந்த பயணம், சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க, சுற்றுப்பயணத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை இந்திய அரசு வந்து எலிசபெத் மறைவை ஒட்டி துக்கம் அனுசரிக்கிறாங்க. இங்கிலாந்து ராணி எலிசபெத்துடைய மறைவுக்கு இந்திய அரசு துக்கம் அனுசரிக்கிறாங்க, அதையொட்டி இவர்கள் தன்னுடைய பயணத்தை தள்ளி வச்சிருக்காங்க. இந்த பயண ஒத்திவைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நான் பார்க்கணுமா, கண்கொண்டு பார்க்க முடியல, காதால கேட்க முடியல. இது வந்து மிகப்பெரிய அளவில், இது இது இங்கிலாந்து ராணிக்கு தெரியுமா? ஓ, அவங்க தான் செத்து போயிட்டாங்களோ, சரி ஓகே, அட்லீஸ்ட் பக்கிங்ஹாம் பேலஸ்க்காவது சொல்லிட்டாங்களா? சொல்லல. ஓகே, இவங்களும் ஒரு இங்கிலாந்து ராணிக்கு இணையான ஒரு ராணியாகத்தானே அம்மையார் சசிகலா அவர்கள் இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு அரச குடும்ப நடைமுறைகள் என்னன்னு தெரியும், அதனால அவங்க அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதை நான் வரவேற்கிறேன். இதனால வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடாதே, இந்த ஒரு நாள் சுற்றுப்பயணம் தள்ளி போறதுனால ஏதாவது 2024 தேர்தல் முடிவுகள் ஏதாவது மாறிகிறி இல்லை, ஆட்சி ஏதாவது கவிழ்ந்து அதெல்லாம் எதுவும் இல்லை இல்லை, மோடி ஏதாவது ஏதாவது வருத்தப்படுவாரா? கண்டிப்பா எதுவும் இல்லையா? முக்கியமான விஷயம், லண்டன்ல வந்து ஒரு ஹோட்டல் வாங்கப்பட்டதாக ஒரு வழக்கு ஒன்றும் தொடுக்கப்பட்டிருந்தது. சோ லண்டனுக்கு அவங்களுக்கும் எல்லாம் நிறைய தொடர்புகள்லாம் இருக்கு, அவங்க குடும்ப ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய லண்டனில் இருக்கிறதாக கூட தகவல்கள்லாம் உண்டு. ஸோ அதனால் ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்கலாம். இறுதியாக வந்து பாடலாசிரியர் கபிலன் அவர்களுடைய மகள் தூரிகையை வந்து நேற்று வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிட்டாங்க. இல்லை, நான் பார்த்த நியூஸ் வந்தபொழுது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது, ஏன்னா அவங்களை எனக்கு நேரடியாக தெரியாது, நம்மளுடைய காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் மாலினி ஜீவரத்னம்னு சொல்லிட்டு எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்ட், அவங்களுக்கு அப்புறம் நம்ம
பிரியா லைஃப் கோச் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் அவங்க நல்ல நெருங்கிய தோழி. ஏன்னா அவங்கலாம் சேர்ந்து ஏதோ ஒரு ஷோலாம் கூட பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு விமன் அச்சீவர்ஸோட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணோம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நியூஸ் கேள்விப்பட்டவொடனே முதல்ல ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. போயிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போயிட்டு பார்க்குறேன், அவ்வளோ ஒரு லைஃபர், ஒரு ஃப்ரீ சோலாக, அவ்வளோ ஒரு ஸ்பிரிட்டாக, அவ்வளோ ஒரு இதோடு வாழ்ந்துருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா கபிலன் வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடலாசிரியர்களில் ஒருத்தர். ஸோ ரொம்ப கடினமான ஒரு பயணத்துக்கு பிறகு தான் அவர் அந்த ஒரு அடையாளத்தை அவர் பெற்றார். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் கபிலனுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் அவருக்கான ஒவ்வொரு அடையாளத்தை பெற்று ஒரு பாடலாசிரியராக, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு தலித்திய சிந்தனையை கொண்ட ஒரு கவிஞராக பல மேடைகளில் பேசியிருக்காரு. கமல் நற்பணி இயக்கங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் அவருடைய மேடைகளில் நிறைய கவிதைகள் பாடியிருக்கார். தசாவதாரம் படத்தில் கமல் கூட கூட நடிச்சிருப்பார். அந்த பூவராகவன் கேரக்டர் பக்கத்தில் துணை கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பார். நான் அவரோடு நெருங்கி பழகி அந்த பாடலாசிரியர் வட்டத்தில் நமக்கு தெரிந்த நண்பர்களோடு பேசும்பொழுது அவருடைய உலகமே அவருடைய மகள் அப்படிங்கிற மாதிரி இருந்த, எல்லா தந்தைகளுக்குமே அவங்க மகள் தானே ஒரு உலகமாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்த ஒரு நபர். முதற்கட்ட விசாரணை தகவல் என்று பல செய்திகள் உலா வருது. வீட்டில் திருமணம் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணாங்க, அவங்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் திரும்பவும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன், நம்ம இந்த வீடியோடைய தொடக்கத்தில் பேசுகிற மாதிரி தான், அது நீட்டாக இருக்கட்டும் இல்லை திருமணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகள் மேல் திணிக்காதீங்க அவங்களுடைய உலகத்தை. அதுக்காக அவங்க எது செஞ்சாலும் அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணுமா, நான் அப்படியும் சொல்லலை. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் பண்ணாதீங்க. அந்த ப்ரெஷர் ஒரு கட்டத்தில் எந்த பக்கத்தில் வெடித்து சிதறும் என்று நமக்கு தெரியாது. கூடுமான வரைக்கும் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து வளர்ந்துட்டாங்க நம்ம வந்து தள்ளி இருக்கணும், அவங்களோட உரிமைகளில் தலையிடக்கூடாது, அவங்களுக்கென்ற ஒரு தனி ரூம் ப்ரைவசி அது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். சுதந்திரம் என்பது அவசியம்தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த பகாசுரன் படத்தோட டீசரில் கூட ஒரு டைலாக் வரும், உங்களுடைய பசங்க வந்து ரூமை கதவை சாத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கதவை சாத்திட்டு ஏதோ பண்ணுறாங்கன்னு இருக்காதிங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு. வெளியிலேருந்து பேசுகிற புரட்சியாளர்கள், வெங்காயம் அது இதுன்னு பேசுகிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி ஒரு குழந்தையுடைய ப்ரைவசி நம்ம உள்ளார இன்வைட் பண்ணலாமா, ஒரு குழந்தைக்கு தெரியாதா தனக்கு என்ன தேவைன்னா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கவுங்க குழந்தைக்கு அது நடக்கும்போது தான் தெரியும். அது வரைக்கும் ஊருக்கு நியாயம் பேச சொன்னால் நிறையவே பேசுவாங்க, குழந்தைங்களுடைய சுதந்திரம், அவங்க உலகத்தை அவங்க தான் தீர்மானிக்கணும், ஒரு குழந்தைக்கு தெரியாதா தனக்கு என்ன தேவைன்னு. அஃப்கோர்ஸ் அது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன், பட் அது எல்லாத்தையும் தாண்டி இங்கு உண்மையைப் போல் பல பொய்களும் இருக்கிறது, வேறு வழி இல்லை. கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஃபேன்சி ஜுவல்லரியும் இருக்கக்கூடிய காரணத்தினால குழந்தைங்க தானே, அவங்களுக்கு கோல்டு எது ஃபேன்சி ஜுவல்லரி எதுன்னு தெரியாது. அது எதன் அடிப்படையில், நான் தான் சொல்கிறேன், இந்த வேறுபாடு எதன் அடிப்படையில் வரும் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லோருக்கும் எல்லாமே நல்லதாகவும் நடந்துடுறது இல்லை. ஸோ அதனால் இந்த கேஸில் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு உண்மை என்னன்னு தெரியல, எல்லாரும் யூகங்களின் அடிப்படையில் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எதன் அடிப்படையில் இருந்தாலும் முதலில் தன்னுடைய பெண் குழந்தையை இழந்து, அதுவும் ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்கி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வளர்கிறத பார்த்து, அவளுக்கு ஒரு கல்யாண வயசு வந்து அந்த நேரத்தில் அந்த மகள் அதுவும் தூக்கு போட்டுட்டு செத்து, அந்த பொண்ணு இப்போ ஒரு உடற்குறாய்வுக்கு போயிட்டு வரும்போது ஒரு அப்பாவை அதை ரிசீவ் பண்ணும்போது அதோடு அவர் இறந்துருவார். மென்டலி அவரோட ஆன்மாங்கியே இறந்துருது. அதுக்கு பிறகு அவர் உயிரோடு நடமாடுற ஒரு நபர் தான். ஏன்னா அப்படியான ஒரு முடிவை ஒரு பெண், அதுவும் தன்னோட அப்பா, அவர் ஒரு கவிஞர், பாடல்கள் எழுதக்கூடியவர், பொது மேடைகளில் புரட்சிகரமான கருத்துக்கள் பேசக்கூடியவர், ஒரு முற்போக்கு சிந்தனையாளர், அவருக்கு அப்படியான ஒரு முடிவை கொடுத்துட்டு அந்த பெண் போகிறா அப்படின்னா அப்படி என்ன ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபேக்டர் இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அதுக்குள்ளார ரொம்ப போயிட்டு இன்டர்னலாக அந்த பிரச்சனைகள் என்ன, அதுவா இதுவாங்கிற அந்த யூகங்களுக்குள்ளாரையோ அதுக்குள்ளார அவங்களோட பர்சனல் ஸ்குள்ளார போயிட்டு பேசுகிறதோ கமெண்ட் பண்ணுறதோ எனக்கு சரியாக இருக்கும்னு தோணலை. முதலில் கவிஞர் கபிலனுடைய ரசிகனாக என்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணுறேன். செகண்ட், தற்கொலை அப்படிங்கிறத ஒரு முடிவாக யாருமே எடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா இது பலமுறை நான் பல ஷோஸில் என்னோட இதிலே பேசியிருக்கேன், ரேடியோவில் பல வருடங்கள் இதை மட்டுமே தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த ஷோவே நான் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லவ் குருங்கிற ஷோ எனக்கு ஒரு பேர்டன் ஆகி, நான் அந்த ரேடியோ விட்டே வெளியில் ஸ்டெப் போட்டாலாம் நினைக்கும் பொழுதுலாம் யாரையாவது ஒருத்தங்க எங்கேயாவது மீட் பண்ணும்பொழுது அவங்க என்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னவாக இருக்கும்னா, நான் அன்றைக்கி ஒரு நாள் பயங்கர டிப்ரெஸ்டாக இருந்தேன், நான் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் உங்கள் ஷோ கேட்டேன், நான் சூசைட் தாட்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டேன் அவங்க சொல்லுவாங்க. அப்போது அந்த ரிசிக்னேஷன் லெட்டரை நான் இன்னொரு 6 மாதம் தள்ளி போடுவேன். உண்மையாகவே எனக்கு அது வாழ்வாதாரத்துக்கு அந்த வேலை தேவையாக இருந்தது. அந்த சம்பளம் எனக்கு மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்தா யார் வேணாம்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த சம்பளங்கிறது நமக்கு தேவையாக இருந்தது. நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ரேடியோ சிட்டி எனக்கு கொடுத்த சம்பளமும் அந்த அடையாளமும் அந்த லவ் குருங்கிற ஃபேமும் தேவைப்பட்டாலும் அது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் நான் அந்த ஜேர்னியில், ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் முடிஞ்சு 11வது ஆண்டில் நான் ஸ்டெப்பின் ஆகும் பொழுது தான் நான் வெளியில் வரேன். 10 வருஷம் முடிச்சிட்டேன், ஒரு டிகேட், ஒரு தசாப்தம். அந்த 10 ஆண்டுகளும் என்னை இந்த ஷோ ஒரு விஷயம் ட்ரைவ் பண்ணி என்னை பண்ண வச்சதுன்னா அதுக்கு காரணம் இப்படி யாரோ ஒருத்தங்க சொல்கிற வார்த்தையாக தான் இருக்கும். இல்லைண்ணா, நான் அன்றைக்கி வந்து
பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்தேன், சூசைட் பண்ணிக்கலான்னு நினச்சேன், ஆல்மோஸ்ட் நான் சூசைட் அட்டம்ப்டுக்கே போயிட்டேன், பட் நான் ரெக்கவர் ஆனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த ஷோ வந்து ஒரு தற்கொலையை தடுக்கிறதுக்கு ஒரு டூலாக இருக்குன்னு நினச்சி மட்டும்தான் அந்த ஷோவை நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் எனக்கு நானே ஆறுதல் சொல்லிப்பேன். இல்லை ஓகே ஃபைன், இது உனக்கு போர் அடிக்குது ஆனால் கேட்குறவங்களுக்கு போர் அடிக்கல, அவங்க ஏதோ ஒரு இடத்துல இதை ஒரு மருந்து மாதிரி பார்க்குறாங்க, லெட்ஸ் கண்டினியூ திஸ் கண்டினியூ திஸ் தான் நான் அந்த ஷோவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று கபிலன் அந்த துரிய கபிலனோட இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அதான் தோணுச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல இங்கே யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க தேவைப்படுறாங்க. அந்த மொமெண்ட்டில் அந்த பொண்ணு தூக்கு போடுறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயம் பேசியிருந்தால் கூட அதை தடுத்துருக்கலாமோ. எனக்கு சூசைட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு அதான் தோணும், கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி யாரோ ஒருத்தங்க பேசியிருந்தா கூட மாறி இருக்குமோ, இனிமேல் அது பேசவே முடியாது, இல்லை பேசினாலும் கேட்கவே கேட்காது, இல்லை இட்ஸ் டன். கிட்டத்தட்ட ஒரு மேபி 23, 24, or 25, or whatever may be her age, 28. ஸோ 28 வருஷத்தோட நினைவுகளையும் ஒரு நிமிஷத்தில் அந்த பொண்ணு முடிச்சுட்டு போயிட்டா. இப்போ அந்த அப்பா மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கை முழுக்க இந்த ஒரு நாளை நினச்சி அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம், அல்லது அன்றே ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், அது நடக்காமல் இருந்ததான் என் பொண்ணு இருந்திருப்பாளே அப்படிங்கிற ஒரு குற்றுணர்ச்சியோடையே அந்த அப்பாவையும் அம்மாவையும் வாழ வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை இல்லை. அப்படியான ஒரு தண்டனையை உங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்காதீர்கள். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.